ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பகவானை பூஜை செய்ய ஏற்ற மலர்கள் எவை என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதற்கு அழ அழகா விடையை சொல்லணும்னு சொன்னா இந்த விரத பூஜா விதானம் என்கின்ற ஒரு விதானமானது உண்டு அதுல பார்த்தோம்னா இந்த விநாயக சதுர்த்தி பூஜை என்பதை கொடுத்திருப்பார்கள் அந்த விநாயக சதுர்த்தி பூஜையில பார்த்தோம்னா ஏக விம்சதி புஷ்ப பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு விதானத்தை கொடுத்திருப்பார்கள் அதாவது இருபத்தி ஓரு வகையான புஷ்பங்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் என்று அங்கே கொடுத்திருப்பார்கள் அதுல பார்த்தோம்னா புன்னாக புஷ்பம் ஜாதி புஷ்பம் அர்க்க புஷ்பம் என்று வரிசையாக கொடுத்திருப்பார்கள் அதாவது புன்னை மரத்தினுடைய புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம்னு சொல்றாங்க அர்க்க புஷ்பம் என்று சொன்னால் அந்த எருக்க இருக்கல அந்த எருக்கம் பூவினை கொண்டு அர்ச்சிக்கலாம்னு சொல்றா ஊமத்தை பூவினை கொண்டு அர்ச்சிக்கலாமா மாதுளம் பூவினை கொண்டு அர்ச்சிக்கலாம் என்று நிறைய புஷ்பங்களை வரிசையாக பட்டியலிட்டு இருப்பார்கள் அதில் இருக்கக்கூடிய அத்தனை புஷ்பங்களுமே இறைவனினுடைய அர்ச்சனைக்கு உகந்தவை அதில் ஒரு சில புஷ்பங்கள் ஒரு சில மூர்த்தங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிற விதியெல்லாம் வச்சிருப்பார் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த தாழம்பூ என்பது பரமேஸ்வரனை அர்ச்சிப்பதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லிடுவா தாழம்பூ கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதே மாதிரி ஊமத்தை புஷ்பம் கூட சுவாமி அர்ச்சனைக்கு உகந்தது என்று சொல்லும் பொழுது இது மகாவிஷ்ணுவிற்கு மட்டும் ஊமத்தம்பூவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி தும்பைப்பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தும்பை பூவினை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கலாம் என்று வரும் பொழுது ஆனால் இந்த தும்பை பூவினை கொண்டு மகாலட்சுமியை அர்ச்சிக்கக்கூடாதுங்கிற மாதிரி விதியெல்லாம் வச்சிருப்பாள் இப்படி ஒரு சிலது விதிவிலக்காக இருக்கும் ஆனால் இது போன்ற புஷ்பங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த தும்பப்பூலாம் நம்ம தலையில் வச்சுக்க மாட்டோம்ல இந்த தும்பப்பூவை தலையில் வச்சுக்கிறது இல்லை அதே மாதிரி எருக்கும் பூவை தலையில் வச்சுக்கிறது இல்லை இது போன்ற புஷ்பங்கள் அனைத்துமே இறைவனினுடைய அர்ச்சனைக்கு மிகவும் உகந்தவை அப்படின்னே சொல்கிறார் அதாவது எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த மலர்கள் வாசனை இருப்பதாக இருக்க வேண்டும் சார் நீங்கள் சொன்ன எல்லாம் வாசனை இருக்கான்னு சொன்னால் இதுவும் ரொம்ப முக்கியமாக எப்படி தெரியுமா சொல்கிறா எந்த புஷ்பங்கள் ரொம்ப விசேஷம் சொல்கிறா பார்த்தோம்னா இந்த பைசெக்சுவல் பிளான்ட்னு சொல்லுவா அதாவது ஆண் தன்மையும் அதிலே இருக்கும் பெண் தன்மை என்பதும் கலந்திருக்கும் நம்ம ஈஸியா மாதிரி இருக்கணும் அந்த செம்பருத்தி பூங்கிறது இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி பூ என்பது பைசெக்சுவல் பிளான்ட் அப்படின்னே சொல்லுவா இரட்டை தன்மை உடையது ஆண் என்பதும் அதிலே இருக்கும் பெண் என்பதும் அதிலே இருக்கும் அந்த மகரந்த தூள் அப்படிங்கறதையும் வச்சிருப்பா இப்படி இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இறைவனினுடைய அர்ச்சனைக்கு மிகவும் உகந்தவை அப்படின்னு சொல்றா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற புஷ்பம்னு வரும்பொழுது மல்லிகா ஜாதி வகுலைகி அப்படின்னு வர்றது அதாவது ஜாதி மல்லி என்கின்ற புஷ்பமானது மிகவும் வாசனை நிறைந்த புஷ்பமாக இருக்கும் அந்த புஷ்பம் எல்லா மூர்த்தங்களினுடைய அர்ச்சனைக்கும் மிகுந்த மிகவும் உசக்தியானது அப்படின்னே சொல்கிறார் ஆக இது போன்ற புஷ்பங்களை உபயோகிக்க வேண்டும் அதுபோக அரளி புஷ்பம் என்பதும் கூட மிகவும் விசேஷமான பலனை தரும்னு சொல்றார் ஆனால் இந்த அரளி புஷ்பம் போன்ற புஷ்பங்களை நாம் தலையிலே சூடிக்கொள்வது இல்லை பெரும்பாலும் நாம் தலையிலே சூடி கொள்ளாத இந்த அரளி புஷ்பமாகட்டும் இந்த நந்தியாவட்டை புஷ்பமாகட்டும் இவை அத்தனையுமே இந்த சங்கு புஷ்பம்னு சொல்லுவா தெரியுமா இது போன்ற புஷ்பங்கள் அனைத்துமே இறைவனினுடைய அர்ச்சனைக்கு உகந்தவை ஆனால் இதில் எதை நம்ம கவனிக்கணும்னு சொன்னா இந்த புஷ்பங்களை நாமே நேரடியாக செடியிலிருந்து பறித்து பூஜிக்க வேண்டும் அதுவும் அந்த புஷ்பமானது அன்றே மலர்கின்ற புஷ்பமாக இருக்க வேண்டும்ன்னு சொல்றார் நம்ம மொத நாளே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணுறதெல்லாம் ஒரு மத்தியமமான பலனைத்தான் தரும் ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம் வீட்டு தோட்டத்திலேயே செடிகளை வளர்க்க வேண்டும் இது போன்ற பூச்செடிகளை வளர்க்க வேண்டும் நந்தவனம் போன்று வீட்டிலே பூச்செடிகள் என்பது இருக்க வேண்டும் அதிலே ஒரு நந்தியாவட்டை மரம் என்பது இருக்கலாம் ஏன் நம்ம வீட்டில் ஒரு மாமரம் இருந்தால் கூட அந்த மாம்பூ கூட மிகவும் விசேஷம் சொல்கிறா அந்த மாமரத்தினுடைய புஷ்பம் இருக்கு இல்லையா அந்த புஷ்பத்தினை கொண்டு கூட நீங்கள் அர்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றா நம்ம தலையிலே வச்சுக்க மாட்டோம் இல்லையா ஆனால் இந்த புஷ்பங்கள் இறைவனை அர்ச்சிக்க மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயக சதுர்த்தி பூஜா விதானத்திலேயே நீங்கள் அவற்றை பார்க்கலாம் ஆக இது போன்ற புஷ்பங்களை பறிக்க வேண்டும் அதுவும் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த பூச்செடிகள் இடத்துல அது சாக்கடை அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஓரத்தில் இருக்கக்கூடாது அந்த பூச்செடிகளுக்கு அந்த சாக்கடை நீர் என்பது அங்கே போய் சேரக்கூடாதுங்கிறார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தனியாக பூச்செடிகளை வளர்க்க வேண்டும் அவற்றிற்கு பாத்தி கட்டி தினந்தோறும் அவற்றிற்கு நாம் நீர் ஊற்றி வர வேண்டும் தினந்தோறும் அவற்றிற்கு நீர் ஊற்றி தினசரி அவைகள் பூக்க வேண்டும் அதாவது அன்றைக்கு பூத்த புஷ்பங்களாக இருக்க வேண்டும் அந்த புஷ்பங்களை அந்த கிளை உடையாத அளவிற்கு அழகாக அந்த காம்போடு பறித்து வர வேண்டும் பறித்து வந்து நம்முடைய கைகளாலேயே நாமே தொடுத்து மாலையாகவும் இறைவனுக்கு சாற்றலாம் அல்லது இறைவனுக்கு அர்ச்சிக்கலாம் சுத்தமான இடத்திலிருந்து பறித்து வரப்பட்ட புஷ்பமாக இருக்க வேண்டும் அது ஊமத்தை புஷ்பமாக இருந்தாலும் சரி அல்லது தும்பை பூவாக இருந்தாலும் சரி அல்லது எருக்கம்பூவாக இருந்தாலும் சரி அவை பறிக்கின்ற இடமானது சுத்தமானதாக இருக்க வேண்டும் இது போன்ற புஷ்பங்களை கொண்டு நாம் இறைவனை அர்ச்சிக்கும் பொழுது நமக்கு முழுமையான பலன் என்பது வந்து சேரும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம் உங்களுடைய மனதிலே எழுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் सर्वे जना सुखिनो भवन्तु